Hi everyone, welcome back to our channel Mayura Vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. நான் என் வ்ளாக் என்ன பண்ண போறேன்னா இன்னைக்கு நைட்லேருந்து நாளைக்கு இன்றைக்கி எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா முடக்கத்தா மாவு இருக்குல்ல, முடக்கத்தா கீரை மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு தோசை செய்ய போகிறேன். அதுக்கான மாவை இப்போயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நாளைக்கு வந்து தோசை செய்யும்போது உங்களுக்கு காட்டலாம்ல. இப்போ என்ன சத்தம் வருதுன்னா மாவரைச்சிட்ருக்கேன், நார்மல் இட்லி இருக்கும்ல அது. அப்புறம் வந்து முடக்கத்தா மாவு செய்யும்போது ஏன் செய்கிறேன்னா, பேசிக்கலி நான் ஒரு சோம்பேறி, அதனால் வந்து ஒரே தெரிய கிரைண்டர் கழுவி அரைச்சி வச்சுட்டோன்னா அது வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆனோடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்து தோசை மாவு காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இட்லி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதான் உளுந்து மாவு, சும்மா இருக்காங்க அரிசி மாவு ஊறிச்சிட்டு. இப்போ இதுதான் நம்ம வந்து முடக்கத்தா மாவுக்கு வந்து ரெடி பண்ணணும். அதோட இது அளவு மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த கப் வேணால் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திங்கன்னா அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் உளுந்து எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் வெந்தயம். இதில் நம்ம அரைச்சோன்னா வந்து கரெக்டாக இருக்கும். இதில் எந்த அளவுக்கு வந்து முடக்கத்தான் கீரை சொல்கிறேன்னா, கீரை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 கைப்பிடி நல்லா நம்ம கையால் வந்து நல்லா ஒரு பெருசாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இதெல்லாம் எடுத்தோன்னா நல்லா 1 கைப்பிடி வர அளவுக்கு அரைச்சிக்கிட்டோன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அந்த ரேஷியோ தான் நான் வந்து அரைச்சி தோசை செய்ய போகிறேன். அரிசிலாம் வந்து ஊற போட்டுட்டேன், அதை காட்டுறேன். வெந்தயமும் அரிசியும் வந்து ஒன்றாவே ஊற போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளை உளுந்து போட்டுட்டேன், ஊற வச்சுட்டேன், தண்ணி ஃபுல்லாக வந்து எடுத்துச்சு. முடக்கத்தான் கீரை இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு நீட்டுக்காக கொடி மாதிரி இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து அந்த கீரையை மட்டும் வந்து பறித்து எடுத்து வச்சுக்கணும். நமக்கு தேவையான கீரையை வந்து இங்கே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை போட்டு அரைக்க போகிறேன். மாவு வந்து இட்லிக்குள்ளே மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஊற போட்டிருந்த அரிசி வெந்தயம் இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வந்து இதில் போட்டுக்கிறேன். இது கூடவே சேர்த்து உளுந்தையும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டிருக்காங்க எங்கள் அக்கா, உளுந்து போட்டுட்டு அடுத்து அந்த அரிசியும் வெந்தயமும் போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு நீ இது தனியாக தானே வெந்தயம் சேர்ப்பேன், கொஞ்சம் உண்டு தானே அதனால். ஓ, அரிசியோட வெந்தயத்தை சேர்த்துட்டேன். ஓகே, இதை மடக்கத்தான் தோசை நிறைய தான் எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க. ஆனால் அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்து அரிசி போட்டுருக்கேன். அரிசியும் வெந்தயமும் ஊற வச்சுருந்தாங்கல்ல, அதை எங்கள் அக்கா போடுறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கறி வச்சிருந்தேன் முடக்கத்தானா உள்ளார சேர்த்துடலாம். முடக்கத்தான் இலை உள்ளார சேர்த்து எடுத்தோம்னா நம்ம முடக்கத்தான் தோசையோட மாவு ரெடி. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஆனால் நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றிங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறைய தண்ணியாக மாறி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இலை வந்து நிறைய அப்படி இருக்கும். நம்ம வந்து நல்லா கை வச்சு எடுத்துக்கிட்டு அரைச்சா தான் வந்து கரெக்டாக அரைபடும். ஏன்னா வந்து சில இலை வந்து நல்லா அரைஞ்சிருக்கும், சில இலை அரைபடாமல் இருக்கும். ஸோ வந்து நல்லா இப்படி கை வச்சு அப்பப்போ நல்லா எடுத்து விட்டு அரைச்சிக்கோங்க. கழிச்சு எடுத்து போட்டு கழிச்சுட்டு நம்ம ஃபுல்லாக வந்து இந்த கீரை வந்து அதோட மாவோட கீரை வந்து அரிசியோடு சேர்ந்து நல்லா அரைஞ்சிருச்சு. அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மத்தி உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. நாளை காலை வரைக்கும் அது ஃபெர்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தோசை சுடலாம். ஓகேவா? இப்போ வந்து மாவு ஃபுல்லாக வந்து கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். பக்கத்துலேயே நின்று கை வச்சு தான் எடுத்துகிட்டு விட்டு தான் அரைச்சிட்ருந்தேன். ஆனால் அப்பயுமே வந்து சிலதும் சரியாக அரைப்படலை. பாருங்கள், நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடுச்சு. பட் இது வந்து நிறைய இருக்கா, வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு தோசை ஊற்றும் போது பார்க்குறேன். இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. கண்டக்கட்டில் வந்து முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை வச்சு வந்து ஒரு தோசை செய்யணும். ஆக்சுவலி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடக்கத்தான் தோசை ஒன்றும், அப்புறம் வந்து முளைக்கட்டிய இது இருக்குல்ல கொண்டக்கடலை. ஒரு நிமிஷம் நல்லா அழகாக வந்துக்கல. இதை வச்சு நம்ம வந்து ஒரு தோசை செய்ய போகிறோம். கொண்டக்கடல வந்து அந்த ஒரு டார்க் ப்ரௌன் கலர் இருக்கும்ல, அந்த கொண்டக்கடல தான் மொளை கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் அப்புறம் வந்து இட்லி மாவு இருக்குல்ல, இது தனியாக வந்து இந்த கொண்டக்கடல இருக்குல்ல, இதை போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அந்த இட்லி மாவோட அதாவது தோசை மாவு இருக்குல்ல அதோட போட்டு, இட்லி மாவு இல்லை தோசை மாவு இதோட போட்டு கலந்து நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப தீவு. ஏன்னா மொளை கட்டியது வந்து எனக்கு வந்து பச்சையாக சாப்பிட பிடிக்காது, ஸோ நான் வந்து தோசையை செஞ்சு சாப்பிடுவேன். ஸோ நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டேன். தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா அரைபடுறதுக்காக. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தேன், அரைச்சாச்சு.
இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொண்டக்கடலை இருக்குல்ல அது எவ்வளோ இருக்கோ அதை விட பாதி அளவுக்கு வந்து தோசை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொண்டக்கடலை அரைச்சதை வந்து இதில் சேர்த்துடுறேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி வந்து தோசை மாவுலேயும் உப்பு இருக்கும், அதுக்காக உங்களுக்கு வேணாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எங்கள் அக்கா டயட்டுக்காக தோசை. நான் இப்போ தான் எழுந்திரிச்சிட்டு வந்தேன். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு, ரெண்டு கலக்கு கலக்குனா போதும். சரி ஓகே, நான் தோசை ஊற்றுமா? தோசை ஊற்றிட்டேன். இது ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணா அதில் வந்து சின்ன வெங்காயம் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதுதான் தோசை ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதெல்லாம் வந்துச்சு, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். சரி இப்போ இதுலேயும் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஒரு சைடு வந்து வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கிறேன். இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. இதுக்கு நான் வந்து கார சட்னி வச்சுருக்கேன். ரெண்டு தோசைக்கு வந்து கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் வந்து சாப்பிட போகிறேன்.